பீகார்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஆட்சி அமைய போகிறதா? பாமகவின் அடுத்த வியூகம் என்ன? தமிழக அரசியல் களத்தில் கேம் மாறுகிறதா? இது குறித்துதான் இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பேச போறோம். வரப்போகும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைய இருக்கும் மெகா கூட்டணியில பாமக இடம்பெற போகுதா யூகிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது தடாலடியா 2026 தேர்தலில் பாமக தலைமையில தான் கூட்டணி என்றும் அதற்கான வியூகங்கள் 2024 தேர்தலில் வகுக்கப்படும் என்று ஒரு பெரிய குண்டை இறக்கியிருக்காரு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். அது எப்படி அவ்வளோ ஆணித்தனமா சொல்ல முடிந்தது? அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி பாமகவின் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 1989களில் வன்னியர் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது வன்னியர் சங்கம். பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அரசியல் கட்சி அது மாறியது. ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு வந்த பாமக தமிழ்நாடு, அதைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் மாநில அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்ததால் அதனிடமிருந்து யானை சின்னம் பறிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய அரசியல் கட்சியாக தகுதி உயர்த்தப்பட்டதாலும் யானை சின்னத்தை அது நாடு முழுவதும் பயன்படுத்தியதாலும் யானை சின்னம் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு 1998 தேர்தலில் பாமகவிற்கு மாம்பிட சின்னம் ஒதுக்கப்பட்டது. அன்றிலிருந்து மாம்பிடம் சின்னத்திலேயே போட்டியிடுகிறது பாமக. பாமக தனித்து நின்று சில தேர்தல்களில் களம் கண்டிருக்கு. குறிப்பாக 1991, 1996, 2016 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக மற்றும் அதிமுக அணியில் சேராமல் முஸ்லீம் லீக், திவாரி காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி கண்டு வரலாறும் பாமகவுக்கு இருக்கு. இந்த தேர்தல்களில் எல்லாம் பாமக தலைமையில் ஆட்சி என கூறி தேர்தலை சந்தித்த பாமக அதிக இடங்களில் வெல்ல முடியல. ஆனாலும் இந்த முயற்சிகள் எல்லாமே பாமகவை வலிமையான அரசியல் இயக்கமாக கட்டமைக்க வழிவகுத்ததுன்னே சொல்லலாம். 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் பாமக மாநாடு நடத்தியது. அதன் பிறகு 2016 மாற்றம் முன்னேற்றம் என்ற முழக்கத்துடன் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் தனித்து போட்டியிட்ட ஒரு இடத்துல கூட பாமகவால் வெற்றி பெற முடியல. 2001 முதல் முறையாக அதிமுக அணியில் இடம்பெற்றது பாமக. அதன் பிறகு 2006-2011 திமுக அணியில் போட்டி போட்டாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டி போட்ட பாமக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதன் பிறகு அதிமுக ஆதரவோடு அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆனார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் அதிமுக அணியுடன் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த பாமக 5 தொகுதிகளில் வென்றது. ஒருவேளை தொகுதி பங்கீட்டில் அதிமுக அணிகள் ஒன்றுபடாமல் போனாலோ, அதிமுக பாஜக இடையே உடன்பாடுகள் ஏற்படாமல் போனாலோ, பாமக தலைமையில் பாஜக அணி சேர சிறிதும் தயங்காது எனவும் மோடி மீண்டும் பிரதமர் என்ற கோஷத்தை அன்புமணி ஓங்கி ஒழிப்பார்னு சொல்லப்படுது. அப்படி பாமக செஞ்சால் அதுக்கு கைமாறாக பாஜகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏற்கும்னு சொல்லப்படுது. அப்படி நடந்தால் அந்த அணியில் பாமக, பாஜக, அமமுக, புதிய தமிழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி என பல கட்சிகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனால் மற்றொரு புறம் அன்புமணியோட இந்த கோஷம் அதிமுக அணியிலையோ அல்லது திமுக அணியிலையோ அதிக இடங்களை பெற உதவும் வலிமையான வியூகமாக இருக்கும் என்ற கருத்தை நம்ம எளிதில் ஒதுக்கிவிட முடியாது. இந்த நிலையில் வித்தியாசமான அரசியல் கட்சியாக பாமக வரும் தேர்தல்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க பாமகவினர். ஆக மொத்தத்தில் 2026 பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்ற அன்புமணியோட தேர்தல் வியூகம் என்னவாகும்? தேர்தல் முடிவுகள் விரைவில் சொல்லும்.